சரி ஓகேங்க பை பை இருங்க வெயிட் வெயிட் தேங்க்ஸ் வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா வேற என்ன என்னம்மா இது அப்பா ஒண்ணும் இல்லப்பா தப்புமா ரொம்ப தப்பு காஃபி ஆறி போச்சுன்னா என்ன பண்ணுவ குடி காஃபி ஆறுது பாரு குடி என்னம்மா இது காஃபி ஆறிடுச்சுன்னா என்ன பண்றது காஃபி ஆறிட போதுமா குடிமா சூடா இருக்குடா பிடிடா என்ன பொண்ணுமா நீ அம்மா பிரியா கல்யாண வயசு வந்துருச்சு சீக்கிரம் எந்திரிமான்னு சொன்ன நாள்லாம் போய் இப்போ கல்யாணமே வந்துருச்சு இன்னும் லேட்டாக எந்திரிக்கிறியம்மா இதை பாடுறா அப்பாவை நீ எவ்வளோ வேணா படுத்தலாம் அப்பா பொறுத்துப்பேன் ஆனால் மாப்பிள்ளை வெளியிலேருந்து வர்றவர் அவர்கிட்ட நீ ஒழுங்கா நடந்துகிட்டா தானே அவர் உன்னை நல்லா பார்த்துப்பாரு அவன் என்ன என்ன பார்த்துக்கிறது நான் என்ன பார்த்துப்பேன் அவன் அவனை பார்த்துப்பான் நாங்கள் எங்களை பார்த்துப்போம் நான் மட்டும் அவனுக்காக வாழ போகிறது இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழ போகிறோம் சரிதாம்மா இருந்தாலும் நீ பேசாதப்பா நான் 3 நாள் வீட்டு வேலை பார்த்தா அவன் 3 நாள் வீட்டு வேலை பார்க்கணும் நான் 1 நாள் வீடு பெருக்குனா அவன் 1 நாள் வீடு பெருக்கணும் நான் 1 வாரம் சமைச்சா அவனும் 1 வாரம் சமைக்கணும் அதுக்கு சீயக்காய் தூளுக்கும் காபி தூளுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும் சாதா உப்புக்கும் சோடா உப்புக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும் முக்கியமாக இட்லி மாவை அவிக்கணும் வடை மாவை பொரிக்கணுங்கிறத தெரிஞ்சிருக்கணும் புரியுதா அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் நீ தான் சொல்லி கொடுத்துருக்கணும் ஓஹோ என்னைக்காவது இதெல்லாம் நீ சொல்லி கொடுத்துருக்கியா என்னைக்காவது இதெல்லாம் நீ கேட்டிருக்கியா இல்லை சரி வா சொல்லித்தரேன் ம் இதுதான் நீ கல்யாணத்துக்காக கற்றுக்க போகிற முக்கியமான லெசன் வா இது சாதா உப்பு இது சோடா உப்பு இட்லி மாவுல போடணும் சாதா உப்பு இட்லிக்கு தொட்டுப்பிய சாம்பார் அதுல போடணும் ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அதை நீ நக்கி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் சாதா உப்பு கறிக்கும் சோடா உப்பு துவர்க்கும் ஆனா எவ்வளவு போடுறது எப்படி போடுறது கத்துக்கணும் அதை நீ எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் கத்துக்க முடியும் இதை பாருமா சமையல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஆனா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவே கூடாது புரியுதா தாடி எல்லாம் தூசியா இருக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்ப போலயே உனக்கு கடுகுக்கும் மிளகுக்கும் வித்தியாசம் தெரியுமா கருப்பா சிறுசா இருந்தா கடுகு கருப்பா பெருசா இருந்தா மிளகு கடுக தாளிச்சு போடணும் மிளக தட்டி போடணும் குட் வா பருப்பை பத்தி பார்க்கலாம் இப்படி குண்டா ஆரஞ்சு கலர்ல இருந்தா இது கடலை பருப்பு இப்படி சப்பைய ஆரஞ்சு கலர்ல இருந்தா இது தோரம் பருப்பு இப்படி உருண்டையா வெள்ளை கலர்ல இருந்தா இது உளுத்தம் பருப்பு அப்பா இந்த சட்னிக்குலாம் ஒரு பருப்பு போடுவாங்கல அது என்ன பருப்புப்பா வெரி குட் ஐ அப்ரிஷியேட் யுவர் இன்ட்ரஸ்ட் அதைத்தான் நீ தின்னுட்டு இருக்க இப்படி திருடி திம்பேன் தெரிஞ்சுதான் அப்பா அதை வாங்க அது பருப்பு இல்லை பொட்டுக்கடலை அப்பா அதுக்கே உளுத்தம் பருப்புன்னு பேர் வந்துச்சு ஏன பக்கில போட்ட ஏங்க போச்சுன்னு தெரியலையே. இப்படி கீழே விழுந்தா கண்டுபிடிக்க முடியல, அதனாலதான் அது பேர் உளுந்தம் பருப்பு. பொய் சொன்னியா? சரி 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 சரி.